பக்தியிலே 9 வகை உண்டு என்று விவரிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று அவற்றை தெளிவுபடுத்துகிறது. இந்த 9 விதமான பக்தியில் தாசபாவத்துக்கு தன்னிகரற்ற உதாரணமாக விளங்குபவர் மாருதி, அஞ்சனை செல்வன் என்றெல்லாம் கொண்டாடப்படும் ஸ்ரீ ஆஞ்சநேயர். மாறாக 5 திருமுகங்களை கொண்டவராக மாருதியை மிக சில இடங்களிலேயே நாம் தரிசிக்க முடியும். அந்த வரிசையில் இப்போது நாம் தரிசிப்பது கோவை மாவட்டம் வடவள்ளி அருகே நவாவூர் பிரிவு என்னும் இடத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவில். மிக பெரும் பரப்பில் அமைந்த ஆலயம் அல்ல இது என்றாலும் பெருந்திரளாக பக்தர்கள் வருகின்ற ஆலயம். ஆலயத்தினுள் நுழையும் போதே முதற் கடவுளான விநாயகர் நம்மை ஆட்கொள்கிறார். தமிழகமெங்கும் உலவிய ஔவை பெருமாட்டி முத்தமிழையும் தா என்று இவரிடம்தானே கேட்டாள் என்று நினைத்தபடியே வேழமுகனை வணங்கி உள்ளே நடக்கிறோம். ஆச்சரியமாக பிரத்யங்கிரா தேவியின் சந்நிதி. சரபரின் சக்தியும் மிகுந்த ஆவேசம் கொண்டவளுமான பிரத்யங்கிரா தேவியை வழிபடுவோருக்கு வேறு பாதுகாப்பே அவசியமில்லை என்றும் சொல்வார்கள். தம் பக்தர்களிடம் அவ்வளவு வாத்சல்யம் இந்த பிரத்யங்கிரா அம்பிகைக்கு. ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவிக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சமர்ப்பித்து சிவப்பு நிற மலர்களால் மாலை சூட்டி சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து வழிபடுவது சிறப்பான பலனை தரும். சிம்ம முகத்தினளாக கோரை பற்கள் துலங்க பெரு விழிகள் உறுத்து பார்க்க கரங்களில் பல்வேறு ஆயுதங்களை தாங்கியவளாக தரிசனமளிக்கும் இந்த அம்பிகையின் அருளை வேண்டியே இந்திரஜித் நிகும்பலையில் யாகம் செய்தான் என்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் செய்தி ஒன்று உண்டு. இந்த அம்பிகையின் சந்நிதியை சுற்றிலும் ஆச்சரியமாக நவக்கிரக மூர்த்திகள் இடம்பெற்றுள்ளனர். தம் தேவியரோடும் வாகனத்தோடும் இவர்களை நாம் தரிசிக்கிறோம். இது இங்கே நாம் காண்கின்ற அபூர்வமான அமைப்பு. அம்பிகையை வலம் வரும் போதே நவக்கிரக வலமும் நடந்து விடுகிறது. மூலஸ்தானத்தில் 5 திருமுகங்களை கொண்டவராக தரிசனம் அளிக்கிறார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். வராகமுகம், நரசிம்மமுகம், வானரமுகம், கருடமுகம் மற்றும் ஹயமுகம் என 5 திருமுகங்கள். இந்த 5 திருமுகங்களுடன் கூடிய மூர்த்திகள் தனித்தனியே உண்டு என்பதும் நாம் அறிந்ததுதான். வெவ்வேறு பலன்களுக்காக இந்த மூர்த்திகளை வெவ்வேறு காலங்களில் வழிபடுவதும் வழக்கத்தில் உள்ள விஷயம். அந்த மூர்த்திகளை ஓர் உருவில் நாம் தரிசிப்பதுதான் இந்த கோலத்தின் சிறப்பு. வெவ்வேறு பலன்களுக்காக வணங்கப்படும் மூர்த்திகளின் ஓருருவாக திகழ்கிறார் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர். 10 திருக்கரங்களிலும் பல்வேறு ஆயுதங்கள் காணப்படுகின்றன. கலப்பை, தோமரம், குலிசம், தண்டம் என்று பல பல ஆயுதங்களை தாங்கியுள்ள பஞ்சமுக ஹனுமனை வழிபடுவதால் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும். இப்படி தன்னுடைய தோற்றத்தால் பல்வேறு நுட்பங்களை உணர்த்துகிற பஞ்சமுக அனுமனுக்குத்தான் ஆராதனை நடக்கிறது. பக்தர்கள் தங்களுடைய சிக்கல்கள், சங்கடங்கள் அனைத்தையும் இங்கு வந்து ஹனுமன் முன்பு சமர்ப்பித்துவிட்டு செல்கின்றனர். அவற்றுக்கான தீர்வுகளை அடுத்தடுத்து தந்து அவர்களை ஆட்கொண்டிருக்கிறார் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்பதை அவரை தரிசிக்க வரும்
பக்தர் பெருங்கூட்டத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. இறைவனின் தன்மையே இதுதான். தன்னை நாடி வரும் அடியவன் எப்போதும் இன்புற வேண்டும், நலம் பெற வேண்டும் என்பதை தவிர பரமனுக்கு வேறு விருப்பமில்லை. அதற்காகவே திசையெங்கும் திருக்கோவில்களை கொண்டு காட்சியளிக்கிறான் அந்த பரமன். அந்த அனுமனை கோவை மாவட்டம் வடவள்ளி அருகே நவாவூர் பிரிவில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் தரிசித்து பாருங்கள். இதுவரை பலமுறை தேடி அலைந்தும் வராத புதிய மாற்றங்கள், புதிய வளர்ச்சிகள் இப்போது உங்களை தேடி வரும். இது நிச்சயம்.